வெல்கம் டு தமிழ் கணிதன். நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் குவஸ்டின்ஸில் நம்ம தொகுத்து ஒரு சீரீஸை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக வந்து பார்த்தோன்னா 32வது நாள் வகுப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா அதனுடைய தொடர்ச்சி தான் 33வது நாள் வகுப்பு. கடைசியாக வந்து பார்த்தோன்னா நிகழ்த்தகோனா என்ன, அந்த தியரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம கணக்குகளை போக போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் 32வது நாள் வகுப்பை நீங்கள் பார்க்காத மாணவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்க வாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்முலா கூட நம்ம எடுக்கவே இல்லை, ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டாப்பிக்கில் இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்முலா கூட நம்ம எடுக்கல. அதுவும் ஒவ்வொரு கணக்குக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டும் நம்ம யூஸ் பண்ணலை, ஓகேங்களா? ஒரு டாபிக் எடுத்துனா ஒரு டாபிக் முழுவதுமே ஒரே ஷார்ட்கட் தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வேணும்னா நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தான் மறுபடியும் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஷார்ட்கட் புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம், அது புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ டெஸ்ட் பேஜில் நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்ட்டும் அடித்து பார்த்துக்கலாம், முன்னாடி நடந்த கிளாஸஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணுன்றது ஆசை. ஏன்னா எல்லா விஷயங்களும் நான் யூடியூப்பில் நான் ஃப்ரீயாக நம்ம கொடுத்துடவும் முடியாது. உங்களுக்கு இருக்க மாதிரி தான், உங்களுக்கு பசிக்கிற மாதிரி தான் எனக்கும் பசிக்கும், எனக்கும் ஒரு இன்கம் வேணும்ல. ஸோ அதனால தான் புக்கு வந்து பார்த்தா நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா புக்கு எல்லாமே நம்ம ஒருத்தப்பில் தான் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே புரியுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஒன் இயருக்கு ஆன்லைன் காசை நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? சரி, நல்லா பாருங்கள், நான் வெறும் புக்கு மட்டும் நான் கொடுத்துட்டு நான் இருக்கலை, ஓகேங்களா? என்னோடய முழு அறிவையும் அவங்களுக்கு நான் கொடுக்கணும், கொண்டு சேர்க்கணுன்றக்காக தான். ஸோ அந்த வீடியோ கிளாஸும் ஒன் இயருக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும், மேக்ஸில் 25 கன்ஃபார்ம் அடிக்கலாம், ஓகேங்களா? நான் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்கிறேன், மேக்ஸில் 25 கன்ஃபார்ம் அடிக்கலாம். ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க, சரியா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குவஸ்டின் பாருங்களேன். இரு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன, இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு. பேசிக் குவஸ்டின் நம்ம போகலாம், ஓகே, நல்லா கவனிங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாணயங்களை பற்றியும் பகடைகள் பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், சரியா? ஓகே. ஆனால் நிகழ்த்தகவில் நிறைய ஃபார்முலா இருக்குது, ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, கரெக்டாக மட்டும் கவுனா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டே இருக்கும், சரி தானே? சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லலாம், இரண்டு நாணயங்கள் அப்படின்றாங்க. அப்போ இரண்டு நாணயங்கள் பாருங்கள், ஹெட்டு 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 டெய்லி டெய்லி ஹெட்டு டெய்லி டெய்லி இருக்கும். மொத்தம் எத்தனை முறை விட்டலாம், 4 முறை விட்டலாம். நிகழ்த்தகுன்றதுனா மொத்தத்தில் எத்தனை பார்க்குறது நிகழ்த்தகு, ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனை முறை விட்டலாம், 4 முறை விட்டலாம். அப்போ 4 கீழப்படும் மொத்தம், ஓகேவா? இதில் என்ன சொல்லலாம், இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகு. அப்போ ரெண்டுலேயும் வெவ்வேறு முகம் பாருங்கள், இதில் ஒரே முகம் ஹெட்டு ஹெட்டு, இதில் டெய்ல் டெய்ல், ஓகே. அப்போ வெவ்வேறு முகம் எத்தனை முறை வந்திருக்கு, 1, 2 முறை விழுந்திருக்கு, ஓகேங்களா? அப்போ எத்தனை வந்திருக்கோ அதை மேலே போடணும். இது அடிக்கலாமா பாருங்கள், 1, 2, 2, 2, 4. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 1/2. சரி, பேசிக்கலாம் நம்ம போகலாம். சரி, ஓகே, அடுத்து பாருங்கள். ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது, 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 3 முறை சுண்டுறாங்க அப்படின்னா 3 நாணயத்தை சுண்டுறாங்கன்னு அர்த்தம், ஓகேவா? ஓகே, அப்போ பாருங்கள், இதுதான் 3 நாணயம் சுண்டுறதுக்கான நிகழ்ச்சிகள், ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 அடுத்தடுத்த பூக்களாக இருக்கணும், பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே 3 அடுத்தடுத்து ஹெட்டாக இருக்குது, ஓகேங்களா? இதில் அடுத்தடுத்து ஹெட் இருக்குது. இங்கே பாருங்களேன், அடுத்தடுத்து பூ இருக்குது, ஏன்னா பூனை என்னது டெய்ல், ஓகேங்களா? அப்போ அடுத்தடுத்து 2 டெய்ல் இருக்குது, ஓகேவா? ஓகே, இதில் பாருங்கள், இதில் 3 டெய்ல் இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவளுக்கு தேவை என்னன்னா அடுத்தடுத்து 2 டெய்ல் இருக்கணும், அவ்வளோதான். சப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம், இதையும் நம்ம எடுத்துக்கலாம், கிளியரா? ஓகே, 2. அடுத்து இங்கே எடுத்துக்கலாமா, அடுத்தடுத்த டெய்ல் இருக்கா, ஓகே. அடுத்து வேறு எது இருக்கா, இல்லை. அப்போ எத்தனை இருக்குன்னா 1, 2, 3 தான் இருக்குது. ஸோ அப்போ 3 முறை வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், மொத்தம் கீழே இப்போ 3 நாணயத்தை எத்தனை முறை சுண்டலாம் அப்படின்னா 8 முறை சுண்டலாம். அப்போ எண்ணிக்கை பார்த்தோன்னா 1, 2, 3 தான், ஓகேவா? அப்போ 3/8. ஸோ இதை எதுவும் அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ அடிக்க முடியலன்னா வச்சுக்கணும், அப்படியே நம்ம வச்சுக்கணும். அப்போ ஆன்சர் 3/8, கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு க்வெஸ்சன் பாருங்களேன். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான், ஓகேங்களா? ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது அதே நேரத்தில் 1 நாணயமும் உருட்டப்படுகிறது, சரியா? ஓகேவா, 1 நாணயமும் சுண்டப்படுகிறது, ஓகே. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்த்தகவை காண்க அப்படின்றாங்க. என்னென்னா ஒரே நேரத்தில் பகடையும் உருட்டுறாங்க, அதே நேரத்தில் காயினும் சுண்டி விடுறாங்க. அப்படி சுண்டி விட்டால் பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைக்கணும், அதே நேரத்தில் நாணயத்தில் தலை இருக்கணும். அப்போ அதுக்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கவனிங்களேன், இப்போ இந்த கையில் எனக்கு பகடை இருக்குது, இந்த கையில் எனக்கு நாணயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பகடையில் நான் உருட்டும் பொழுது 1 விழுகுது, இதே இது நான் நாணயத்தில் சுண்டும் பொழுது ஹெட்டு விழுகலாமா, கிளியர் தானே? ஓகே, அல்லது 2 ஹெட்டு விழுகலாம், 3 ஹெட்டு விழுகலாம், 4 ஹெட்டு விழுகலாம். ஸோ இந்த மாதிரி விழுகும், ஓகே தானே? இப்போ பாருங்கள், ஹெட்டு 1, ஹெட்டு 2 விழுகலாம், ஹெட்டு 3, ஹெட்டு 4, ஹெட்டு 5, ஹெட்டு 6 விழுகலாம். அதுக்கடுத்து டெய்ல் 1 விழுகலாமா, டெய்ல் 2, டெய்ல் 3, டெய்ல் 4, டெய்ல் 5, டெய்ல் 6. அப்போ மொத்தம் எத்தனை முறை மொத்தம் எத்தனை வந்திருக்கு நிகழ்ச்சிகள், 12, ஓகே. அப்போ 12 கீழே,
அடுத்து கேள்வியில் என்ன சொல்றாங்க பாருங்களேன் ஒரு பகடையில் சரியா பகடையில ஒற்றைப்படை எண் கிடைக்கும் அப்ப பகடையில ஒற்றைப்படை எண் என்னங்கிறது இங்க 1 இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க ஓகே அதே நேரத்துல என்ன வரும்ன்றாங்க தலை கிடைக்கணும் அப்படின்றாங்க ஓகேல நாணயத்துல தலை இருக்கணும் அப்ப ஒற்றைப்படை எண்ணாவும் இருக்கணும் நாணயத்துல ஹெட்டாவும் இருக்கணும் அப்ப பாருங்களேன் இங்க ஒற்றைப்படை எண்ணா இருக்கு நாணயத்துல ஹெட் இருக்கு கரெக்ட்டா ஓகே இங்க இரட்டைப்படை எண் நாணயத்துல ஹெட் இருக்கு அப்ப இது தேவையில்லை ஒற்றைப்படை எண்ணா இருக்கணும் அப்ப பாருங்க இதுல ஒற்றைப்படை எண் நாணயத்துல என்னது ஹெட் ஓகேவா 2 இங்க ஒற்றைப்படை எண் நாணயத்துல ஹெட் 3 சரி அடுத்து வந்து பார்த்தனா இது எல்லாமே என்ன இருக்கு டெய்லா இருக்கு அவங்களுக்கு தேவை என்ன ஒற்றைப்படை எண்ணா இருக்கணும் ஹெட்டா இருக்கணும் சரிதானே தலையா இருக்கணும் ஓகே அப்ப பாருங்க 1 2 3 அப்ப மொத்தம் 12 நிகழ்ச்சியில 3 நிகழ்ச்சிகள் வந்திருக்கு அப்ப இத நாம அடிக்கலாமா பாருங்க 1 3 3 4 3 12 அப்ப ஆன்சர் என்ன 1/4 கிளியரா சரி ஓகே அடுத்த क्वेश्चन பாருங்களே ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஒரு கொஸ்டினில் தான் கேட்பாங்க நான் 3 கொஸ்டினாக மாற்றிருக்கேன் ஓகே இல்லை மொத்தம் 3 கொஸ்டினை கேட்டிருக்கேன் இதில் ஏதாவது 1 கேட்குறதா வாய்ப்பு இருக்கு பாருங்கள் 2 நாணயங்கள் உருட்டப்படுகின்றன கிடைக்கப்பெறும் முகமதிப்புகளின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 1 4 சமமாக 2வது 10 விட பெரியதாக 3வது 12 விட குறைவாக அப்படின்றாங்க அப்போ 2 பகடை உருட்டி வராங்க ஸோ 2 பகடை மொத்தம் எத்தனை 36 முறை உருட்டலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன ஆன்சர் என்ன கேட்டுருக்காங்கன்னா 4 சமமாக கூட்டினா 4 வரணும் ஓகே அப்போ எதை கூட்டினா 4 வரும் பாருங்கள் 1 3 4 கிளியரா 1 இருக்கு ஓகே அடுத்து இந்த வரிசையில் 2 2 4 ஓகேவா ஓகே அடுத்து 1 2 அடுத்து 3 1 4 ஸோ வேறு எது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை வேறு எதுலேயுமே கூட்டினா 4 வராது 4 விட அதிகமாக போயிடும் ஓகே அப்போ எத்தனை வந்திருக்குன்னா 1 2 3 ஓகேவா அப்போ மொத்தம் 36 எத்தனை வந்திருக்கு 3 தான் வந்திருக்கு அப்போ இதை நம்ம அடிக்கலாமா பாருங்கள் 1 3 3 12 3 36 அப்போ அதனுடைய ஆன்சர் என்ன 1/12 கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் 10 விட பெரியதாக கூட்டினா 10 விட பெரியதாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வரிசையில் பார்த்தனா 10 விட பெருசு வருமா அதிகபட்சம் 7 தான் வரும் இதில் அதிகபட்சம் 8 இதில் அதிகபட்சம் 9 இங்கே 4 பிளஸ் 6 அளவு 10 அவங்க என்ன சொல்கிறாங்க 10 விட பெரியதாக இருக்கணும் அப்படின்றாங்க அப்போ எது வரலாம் 5 + 5 அளவு 10 இதை எடுக்க முடியாது ஓகேங்களா 5 + 6 அளவு 11 இதை எடுத்துக்கலாமா ஓகே 1 அடுத்து 6 + 5 அளவு 11 இதை எடுத்துக்கலாம் 2 6 + 6 12 இதுவும் பண்ணாது 10 விட அதிகமாக இருக்கு அப்போ எத்தனை 3 அப்போ எத்தனை மொத்தம் 36 முறையில் 3 முறை தான் 10 விட பெரியதாக வந்திருக்கு அப்போ இதை அடிச்சல என்ன கிடைக்கும் 1 3 3 12 3 36 1/12 கிடைக்கும் கிளியரா ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் 13 விட குறைவாக கூட்டினா 13 விட குறைவாக இருக்கணும் கரெக்டா அப்போ கூட்டினா 13 விட குறைவாக எல்லாமே வருமா கிளியர் தானே அப்போ பாருங்களேன் இதை கூட்டினா 2 தான் 13 விட குறைவாக தான் இருக்குது இதை கூட்டினா 3 தான் 13 விட குறைவாக தான் இருக்குது பாருங்களேன் கடைசி இது அதிகபட்சம் இதை கூட்டினா 12 தான் ஸோ இதுவும் என்னது 13 விட குறைவாக தான் இருக்குது அப்போ எல்லாமே என்னது 13 விட குறைவாக தானே இருக்குது அப்போது மொத்தம் 36 முறை 13 விட குறைவாக இருக்குது அப்போ அதை அடிக்கலாமா 36 அடித்தா நிகழ்த்தவு என்ன 1 அப்போது நான் ஆல்ரெடி போன கிளாஸில் சொல்லியிருப்பேன் நிகழ்த்தகவு 1 என்ன 1 இருந்துச்சுன்னு என்ன சொல்லியிருக்கேன் உறுதியான நிகழ்த்தகவுன்னு நான் சொல்லியிருப்பேன் நான் ஓகேவா அப்போது கேள்வி கேட்டிருப்பாங்க என்ன கேட்டுருப்பாங்க உறுதியான நிகழ்த்தகவின் சரி உறுதியான நிகழ்த்தகவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ உறுதியான நிகழ்த்தகவின் மதிப்பு என்ன 1 அப்போ இது வந்து என்னது உறுதியான நிகழ்த்தகவு அப்போ உறுதியற்ற நிகழ்த்தகவின் மதிப்பு என்ன 0 புரியுதா உங்களுக்கு உறுதியற்ற நிகழ்த்தகவின் மதிப்பு என்ன 0 ஓகே சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு நான் போன சமயம் இப்போ நடத்திருப்பேன் அதனுடைய ஆன்சர் 2/7 நான் சொல்லியிருப்பேன் நான் நெட்டாண்டு அதாவது லீப் இயராக இருந்தாலே ஆன்சர் 2/7 போட்டுருங்க நான் சொல்லியிருப்பேன் நான் அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி ஓகே இப்போ அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ பாருங்களேன் நெட்டாண்டுனாலும் லீப் இயர் அப்போ மொத்தம் எத்தனை நாள் இருக்கும் 366 நாள் இருக்கும் ஓகேவா மொத்தம் எத்தனை வாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 52 வாரமும் ப்ளஸ் 2 நாளும் இருக்கும் கீரை புரிஞ்சுதா இதே சாதாரண வருடமாக இருந்துச்சுன்னா 52 வாரமும் ப்ளஸ் 1 நாள் இருக்கும் இது லீஃப் இயர் ஓகேவா இப்போ இதில் கேள்வி வந்து லீஃப் இயர் தான் சொல்கிறாங்க ஓகே அப்போ இந்த லாஸ்ட்டு 2 டேஸில் தான் நம்மளுக்கு வரணும் ஓகேவா இதெல்லாம் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும் ஓகேவா கரெக்டாக 7 வகுப்பு ஏன்னா 52 வாரம் இருக்குல்ல எல்லா நாளுமே 7 நாள் இருக்கும் 7 நம்மளுக்கு அடியாயிரும் அப்போ இந்த 2 நாள் தான் இருக்கும் அந்த 2 நாள் என்னென்ன நாளாக இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியான நாளாக தானே இருப்பது அந்த 2 நாள் என்னது தொடர்ச்சியான நாளாக தான் இருப்பது அப்போ அந்த 2 நாள் ஞாயிறு திங்களாக இருக்கலாம் ஞாயிறு திங்களாக இருக்கலாம் அல்லது திங்கள் செவ்வாயாக இருக்கலாமா கேட்டுதானே அல்லது செவ்வாய் புதனாக இருக்கலாமா அல்லது புதன் வியாழனாக இருக்கலாமா அல்லது வியாழன் வெள்ளியாக இருக்கலாம் அல்லது வெள்ளி சனியாக இருக்கலாம் அல்லது சனி அல்லது ஞாயிறாக இருக்கலாம் கிளியரா அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த கொஸ்டினில் சனிக்கிழமைகள் வருவதுக்கான நிகழ்த்தகவு அப்போ பாருங்களேன் மொத்தம் எத்தனை செட்டு வந்திருக்கு 1 2 3 4 5 6 7 அப்போ மொத்தம் எத்தனை 7 கீழே
இதுல எத்தனை முறை சனி கிழமை வந்திருக்கு பாருங்க, இங்க ஒரு முறை வந்திருக்கு, இங்க ஒரு முறை வந்திருக்கு, அப்ப ரெண்டு முறை வந்திருக்கு, அப்ப 2/7 கீரா. ஓகேவா? அதனால சொல்றேன் நான் என்னன்னா, லீஃப் இயரா இருந்தாலே அது என்ன கிழமையா இருந்தாலும் அதனுடைய ஆன்சர் என்ன, 2/7 போட்டுருங்க. சாதாரண வருடமா இருந்துச்சுன்னா அவருடைய ஆன்சர் 1/7 போட்டுருங்க. பாருங்களேன் அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்களேன். ஒருவரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதற்கான நிகழ்த்தகம் என்ன? ஞாயிற்றுக்கிழமையா இருக்கணும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லியிருக்கேன், இதுல லீப் இயர்னு சொல்லிக்கோங்களா? இல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, எந்த கிழமை கொடுத்தாலும் சரி, சாதாரண வருடம் தான் இது. ஓகேங்களா? லீப் இயர்னா கொடுத்துருவாங்க, இதுல லீப் இயர்னு சொல்லல, அப்ப சாதாரண வருடம். அப்ப என்ன பண்ணணும், ஆன்சர் 1/7 வச்சுக்கணும். ஏ சார் அப்படின்னா, ஸோ பாருங்க, இது 52+1 52 வாரமும் பிளஸ் ஒரு நாள். அந்த ஒரு நாள் என்னவா இருக்கலாம், திங்களா இருக்கலாம், செவ்வாயா இருக்கலாம், சரி ஞாயிறா இருக்கலாம், திங்களா இருக்கலாம், செவ்வாயா இருக்கலாம், புதனா இருக்கலாம், வியாழனா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், சனியா இருக்கலாம். ஓகே என்ன, அப்போ மொத்தம் எத்தனை நாள், 7 நாள். அந்த 7 நாள்ல எத்தனை ஞாயிறு வந்திருக்கு, ஒரே ஒரு ஞாயிறு தான். அப்போ 1/7 இதனுடைய நிகழ்த்தகவு. கிளியரா புரிஞ்சுதா? சரி, ஓகே. ஸோ அடுத்த ஒரு க்வெஸ்சன் பாருங்களேன். 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகிறது. 1 அனைத்தும் தலையாக கிடைக்க, 2 குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க, அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க, அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க. சரியா? இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா? 3 நாணயம் சுண்டுறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அனைத்தும் தலையாக கிடைக்க. அப்போ 3 நாணயத்தில் எல்லாமே தலையாக இருக்கணும். அப்போ பாருங்க, ஒரு முறை தான் எல்லாமே ஹெட்டு விழுந்திருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை முறை, 8 முறையில் ஒரு முறை ஹெட்டு விழுந்திருக்கும். அப்போ அதனுடைய நிகழ்த்தகம் என்ன, 1/8. கிளியரா? சரி, ஓகே. அடுத்து குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க. சார் அதானே சார் குறைந்தபட்சம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க, அதிகபட்சம் குறைந்தபட்சம் ரெண்டுக்குள்ள மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகிறோம். ஓகேவா? சார் அப்போ வந்து பார்த்தோன்னா, நம்ம கேள்வி கேப்பில, இந்த கம்பெனிக்கு போனால் குறைஞ்சது எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்களா? ஸோ குறைஞ்சது எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு எடுத்தோம்னா, இப்படி இப்போ நான் சொல்கிறேன், இப்போ அந்த கம்பெனியில் போனால் ஒரு குறைஞ்சது ஒரு 15,000 சம்பளம் கொடுப்பாங்கப்பா அப்படின்னா, என்ன மீனிங், குறைந்த சம்பளம் 15,000. அப்போ அந்த 15,000 மேலேயும் இருக்கலாம், 15,000 இருக்கலாம், 15,000 மேலையும் இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் சொல்லக்கூடிய நம்பர் இருக்கலாம், அல்லது அந்த நம்பருக்கு மேல இருக்கலாம். அப்போ குறைந்தது அப்படின்னா அந்த நம்பர், அல்லது அந்த நம்பருக்கு மேல, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இதே அதிகபட்சம் அப்படின்னா எப்படி கேட்பா? எப்போ அந்த கம்பெனியில் யார் இப்போ அதிகபட்சமாக சம்பளம் வாங்குறாங்க? எப்போ நம்ம மேனேஜர் வாங்குறாருப்பா, அதிகபட்சம் 1,00,000 வாங்குறாருப்பா. அப்படின்னா என்ன மீனிங், ஸோ மேனேஜர் தான் அதிகபட்ச சம்பளம். அப்போ மேனேஜருக்கு மேலே எவனும் சம்பளம் வாங்கலை. புரியுதா உங்களுக்கு? அப்போ மேனேஜர் கீழே தான் எல்லாமே சம்பளம் வாங்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 1,00,000 வாங்கலாம், அடுத்து 1,00,000 கீழேயும் வரலாம், அல்லது 0 இருக்கலாம். புரிஞ்சுதா? அப்போ அதிகபட்சம் அப்படின்னாலே நல்லா புரிஞ்சுக்க, சரியா? குறைந்தபட்சம் அப்படின்னா, இப்போ குறைந்தபட்சம் 5 அப்படின்னா 5 எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம், அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? குறைந்தபட்சம்னா என்ன பண்ணணும், அந்த நம்பர் அந்த நம்பருக்கு மேலே, அதிகபட்சம்னா அந்த நம்பர் அந்த நம்பருக்கு கீழே, அப் டு 0 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். கிளியரா? ஸோ ஓகே, இந்த க்வெஸ்சன் என்ன சொன்னா, குறைந்தபட்சம் ஒரு பூ. அப்போது ஒரு பூ இருக்கலாம், 2 பூ இருக்கலாம், 3 பூ இருக்கலாம், 4 பூ இருக்கலாம், அப்படியே 8 இன்ஃபினிட்டி போகலாம். ஓகேவா? ஆனால் குறைஞ்சது அந்த இடத்துல ஒரு பூவாச்சும் இருக்கணும். ஓகேவா? அப்போ பாருங்களேன், இதை நம்ம எடுக்க முடியுமா? ஏன்னா எல்லாமே என்ன இருக்குது, தலையாக இருக்குது, எல்லாமே ஹெட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ இதை எடுக்கலாமா? ஒரு டெய்ல் இருக்குது, ஏன்னா ஒரு டெய்ல் இருந்தால் போதும் அவங்களுக்கு. 2 டெய்ல் இருந்தால் ஓகேவா சார்? ஆமாம் தானே. நான் என்ன சொன்னேன், குறைந்தபட்சம்னா அதிகரித்து எழுதிக்கணும் அந்த நம்பர் அதுக்கு மேலே. அப்போ 2 டெய்ல் ஓகேவா? 3 டெய்லும் எடுத்துக்கலாம். இங்கே 2 டெய்ல் இருக்குது, இங்கே 1 டெய்ல் இருக்குது, இங்கே 1, இங்கே 1, இங்கே 2 இருக்குது. அப்போ இதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை, 8 7 முறை வந்திருக்கும். அப்போ ஆன்சர் என்ன, 7/8. கிளியரா? ஓகே. அடுத்து பாருங்க, அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க. ஸோ அதிகபட்சம் என்ன சொல்லியிருக்கேன், அதிகபட்சம்னா அந்த நம்பர் அந்த நம்பருக்கு கீழே. இப்போ அதிகபட்சம் 3 சொன்னாங்கன்னா 3 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம், 0 எடுத்துக்கலாம். புரிஞ்சு அவங்களுக்கு? அதிகபட்சம்னா என்னது, அந்த நம்பர்லேருந்து அது கீழே 0 வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகே. என்ன இங்கே வந்து பார்த்தோம், அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ அதிகபட்சம் ஒரு தலை தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ 3 தலை இருக்கக்கூடாது, 2 தலை இருக்கக்கூடாது. ஓகேவா? தலை இல்லாமல் எடுத்துக்கலாம். புரியுதா? பாருங்க, இதுல 3 தலை இருக்கு, அப்ப எடுக்க கூடாதுல? ஓகே. நான் அதிகபட்சம் ஒரு தலைவே இருக்கணும், இதுல 2 தலை இருக்கு, எடுக்க கூடாது. இதுல எடுத்துக்கலாமா? ஏனா ஒரு தலை இருக்கு, இது எடுத்துக்கலாம். 1. அடுத்து இது எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். நான் தான் சொன்னேன், என்ன அந்த நம்பர் அந்த நம்பர்ல இருந்து 0 வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகேலா? இதுல தலையே இல்ல சார் அப்படினா 0 தலை. அப்ப இது என்ன நம்ம கணக்குல எடுத்துக்கறோம், 2. இதுல ஒரு தலை தான் இருக்கு. ஓகேவா? அப்ப இது ஒரு 3. அடுத்து இங்க ஒரு தலை இருக்கு, அப்ப இது ஒரு 4. அப்ப மொத்தம் எத்தனை, 1, 2, 3, 4. அப்போ 8ல ஓகேவா, இங்க எழுதுறேன், 8 4 முறை வந்திருக்கு. அப்போ பாருங்கள், 1/4 என்ன கேட்டப்போ ஆன்சர் என்ன, 1/2. கிளியரா? ஓகே. அடுத்த க்வெஸ்சன் பாருங்களேன்,
அதிகபட்சம் இரண்டு பூக்கள் அப்ப அதிகபட்சம் என்ன சொல்லிருக்கேன் அந்த நம்பர்ல இருந்து 0 வரைக்கும் நாம எடுத்துக்கணும் அந்த நம்பர்ல இருந்து கீழ 0 வரைக்கும் எடுத்துக்கணும் அப்போ அதிகபட்சம் இரண்டு பூக்கள்னா ரெண்டு பூ இருக்கலாம் ஒரு பூ இருக்கலாம் இல்ல பூவே இல்லாமலும் இருக்கலாம் கீழ தான அதாவது டெய்ல் ஓகே அப்ப பாருங்க இங்க டெய்ல் இல்லாம இருக்கு அப்ப இத எடுக்கலாமா கணக்குல எடுத்துக்கலாம் 1 அடுத்து ரெண்டு பூ தானே ஓகே அப்ப ஒரு பூ எடுத்துக்கலாம் ஓகே இங்க பாருங்க ரெண்டு பூ இருக்கு அப்ப இத எடுத்துக்கலாம் இதுல மூணு பூ இருக்கு எடுக்கலாமா எடுக்க கூடாது ஓகேனா இதுல ரெண்டு பூ இருக்கு எடுத்துக்கலாம் இதுல 1 இருக்கு எடுத்துக்கலாம் இதுல 1 இருக்கு எடுத்துக்கலாம் இதுல 2 பூ இருக்கு எடுத்துக்கலாம் அப்ப மொத்தம் எத்தனை 1 2 3 4 5 6 7 அப்ப 8 ல 7 ஓகேவா அப்ப இதே ஆன்சர் தான் வரும் 8 ல 7 மேல அப்ப ஆன்சர் என்ன 7/8 சரியா சரி ஓகே இன்னைக்கு அவ்வளவுதான் ஓகேவா சோ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம ஷார்ட்கட் வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஏனா எல்லா மறுபடியும் நான் சொல்றேன் ஏனா எல்லா விஷயமும் நம்ம என்னால ஃப்ரீயா கொடுத்துற முடியாது நீ உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நோட்ஸ் எடுங்க நீங்க மேக்ஸால ஃபெயில் ஆகுறீங்க அப்படினா கண்டிப்பா நம்மளோட புக்கை வாங்கிக்கோங்க ஆன்லைன் கிளாஸ் 1 இயருக்கு ஃப்ரீயா தான் நம்ம பண்ணிடலாம் சரி ஓகே இந்த மேக்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நாளை என்னுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் Thank you so much